நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் அந்த போட்டித் தேர்வை நம்ம வந்து எதிர்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு வேர்டிங் சொல்லுவாங்க, விஸ்டம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் நாலேஜ், நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஹவு த மிஸ்டேக்ஸ் வில் கம், த மிஸ்டேக்ஸ் வில் கம் வென் வி ஆர் டூயிங். செய்யும் பொழுது தான் தவறுகள் ஏற்படும். அப்போ ஒரு வேலையை செய்வதற்கு முயற்சி எடுத்து செய்யணும். அந்த தவறுகளிடமிருந்து நாம் வந்து அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதன் விளைவாக நமக்கு வந்து அந்த நாலேஜ் ஆனது கிடைக்கும். சரி, அந்த நாலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் தான் அந்த பூரணத்துவமான அறிவு கிடைக்கும். அப்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்வதற்கு முன்னால் அந்த ஜெயித்தவங்க, அந்த போட்டியில் வந்து ஜெயித்தவங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான உண்மை கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியாளரை வந்து அழைத்து செல்லும். இப்போது எவரெஸ்ட் சிகரம் இருக்குது, முத முதல்ல ஏறினாங்க ஹிலாரி ரெண்டு பேர். அப்போது அவங்க ஏறினதுக்கப்புறம் தான் வந்து அது எவ்வளவு அடுத்து ஈஸி அப்படின்னு முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இந்த குண்டு பல்பு, மின்சார பல்பு கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ எல்இடி இதெல்லாம் வருது. பட் அது முதல்ல போடணும் இல்லையா, ஒரு வழியை உருவாக்கணும். ஸோ கரடு முரடாக இருக்குது, ஒருத்தர் பாதையை உருவாக்குறார். ஸோ அப்போ அந்த பாதையை உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸு பாதையை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நடந்து போகிறது ஈஸியாக இருக்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, டோன்ட் ஃபாலோ அதர்ஸ், யூ கிரியேட் யுவர் ஓன் வே. சாதாரணமாக இப்போ ஒரு படிக்கிற ஒரு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும். ஒருத்தவங்க 10 தடவை பண்ணுவாங்க, சில பேர் 2 தடவை எழுதி பார்த்துட்டு மனப்பாடம் ஆயிரும், சில பேருக்கு படித்த உடனே ஆகிடும். இப்போது சுவாமி விவேகானந்தர் எடுத்துங்களேன், அவர் ஒரு முறை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அவர் நிறையா படித்து கொண்டே இருக்க வேண்டியவர். எனக்கு ஏதாவது புக்ஸ் லைப்ரரியிலேருந்து எடுத்து வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. லைப்ரரியில் புக்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஒன்றும் நிறையா இல்லை, நிறையா புக்கம், வால்யூம் ஆஃப் புக் வந்து கொடுக்குறாங்க. உடனே மறுநாள் வந்து அந்த நண்பர் வர்றார். வந்தவுடனே, ரைட்டு இந்த புக்கெலாம் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு வேறு புக் எடுத்துகிட்டு வாங்க. உடனே வந்தவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், தாங்கலை, அது எப்படி முடியும், ஒவ்வொரு பக்கமாக புரட்டியிருந்தால் கூட நேரம் வந்து படிக்க முடியாது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாரு. உடனே சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு டவுட்டு, இவரை பார்த்தவொடனே, ஓ இவர் நம்ம மேலே டவுட் பண்ணுறாரு அப்படின்னே. பரவாயில்ல, நான் இதெல்லாம் படிச்சிட்டேன், நீங்கள் என்ன சந்தேகப்படணும், நீங்கள் படிச்சிட்டேன்னா இல்லையான்னு பார்க்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அதிலிருந்து நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நண்பரும் எடுத்து வந்து அந்த கேள்விக்கான பதில், ஒரு கேள்வி கேட்குறாரு, இதை மலமலன்னு அவர் பதில் சொல்கிறார். ஸோ இது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிடுற, அப்படி ஒரு பக்கங்களை புரட்டும் பொழுதே அந்த பக்கத்திற்கான அறிவு வந்து வந்துடுது. ஸோ இது ஒரு மாதிரியான டைப். இன்னும் நம்ம நிறையா ட்ரிப்பு படிக்க படிக்க அது மைண்ட்லேயே இருக்காது, அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அப்போது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை 100% அட்டென்ஷனோடு செய்யும் பொழுது தான் அங்கே வந்து மைண்டில் இருக்கும். எல்லாருக்கும் ஈக்குவலான ஐக்யூ இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் முயற்சி என்பது ஒன்று. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் படித்த படிப்பிற்கும் அறிவாளித்தனத்திற்கும் நிறையாக ஒற்றுமை கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க, ரெண்டும் வேற வேற. கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஆசிரியர் வேலைக்கு வந்துடுறது இல்லை, காம்படிஷன் எக்ஸாம் வந்துடுறது இல்லை. நிறையா படிச்சிருப்பார், ஆனால் அவர் வந்திருக்க மாட்டார். ஆனால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்திருப்பார். ஸோ அங்கே என்ன நமக்கு புத்தி கூர்மை, இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் இது பெஸ்ட்டுன்னு பார்க்கணும், பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும், இவ்வளோதான். ஸோ அந்த பணியை தான் நம்ம செய்யணும். நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா தெரியும், ஆனால் அங்கே போய் அந்த செலெக்ஷன் அப்படின்றதில் வரும் பொழுது சரியாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நமக்கு வந்து தோல்வியை தான் தழுவ முடியும். இப்போ பாருங்கள், நேற்று நடந்த ஒரு அர்ஜென்டினா ஃப்ரான்ஸ் ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் பாருங்கள் என்ன நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 கோல் அடித்தாச்சு, அடுத்து பாருங்கள் ஒரு லாஸ்ட்டு மினிட்ல ஒரு 2 கோல் அடிக்கிறாங்க. ஸோ 3 கோல், 3-3 ஆயிடுறாங்க. ஸோ எங்கே தவறு, பெனால்டி ஷூட்டில் தான் தவறு. ஸோ மற்றபடி ரெண்டும் ஈக்குவலான ஒரு சமபலம் நிறைந்த அணியாக இருக்குது. அப்போது ஒரு சிறு விஷயம், அந்த பெனால்டி ஷூட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிருக்கலாம், அர்ஜென்டினாவை கூட நம்ம வந்து தோற்கடிச்சிருக்கலாம், பட் பண்ண முடியலை. ஸோ அந்த சின்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறது தான் சைக்காலஜி. அந்த சிறிய விஷயம்தான் சைக்காலஜி.
சைக்காலஜி தானே, ஜிகே தானே, உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறதுல அந்த ஜிகே பெரும்பங்கு வைக்கும். 10க்கு 10 வாங்கி பாருங்கள், உள்ளே வந்துடுவீங்க. அது அதிகமாக யாரும் வந்து அதை லைக் பண்ணி படிக்கணும். நம்ம இந்தியா, நம்ம நாடு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத விலாவாரியாக டெய்லி இன்னையிலேருந்து ஒரு கடையில் போய் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தா கூட ஓகே, அங்கங்கே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிட்டா ஓகே. ஸோ 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ இது போக நம்ம தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுருக்கணும், இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், லைக் பண்ணி படிக்கணும். ஸோ ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைநகரம் கேட்டால் தெரியணும், அந்த முதலமைச்சர் யாருன்னு தெரியணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் நகரங்கள் என்ன என்னெல்லாம் இருக்குது இப்படின்ற விஷயங்களை வந்து நாம் உணர்வு பூர்வமாக நம்ம இந்தியா, மை இந்தியா, மை பிளேசஸ்ன்னு சொல்லி படிச்சுட்டோன்னா இது போய் அந்த 10க்கு 10 வாங்கிடலாம். சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் வந்து உன்னிப்பாக அந்த கிளாஸஸை கவனிச்சிங்கன்னா போதும். நிறையா மற்ற சென்டர், நானும் சென்டரில் போய் படித்தது கிடையாது, பட் இதுக்கு ஸ்பெஷலாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த சைக்காலஜியை மட்டும் வந்து டீச் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிடலாம், அந்த விஸ்டத்துக்கு போயிடலாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேருந்து அதாவது ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணுறதுக்கு சொல்கிறோம், மோட்டிவேட் பண்ணுறோம். சரி, ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு டைம் வந்து சக்ஸஸ் வரல. ஸோ என்ன ரீசன் பார்த்தா சைக்காலஜிலேயோ இல்லையோ மார்க் இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஸோ கோச்சிங்கு போகிறோம், அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நமக்கு வந்து நாலேஜ் வருது. அந்த நாலேஜை நம்ம டெஸ்ட்டில் போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வி ஆர் அட்டைனிங் விஸ்டம் சக்ஸஸ் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ஒவ்வொரு வேலையும் அல்லது ஒவ்வொரு தேர்வுக்கான ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஒரு ஐஏஎஸ் படிக்கிறவர் அங்கே ஆறாவப்பிலே அங்கே எய்ம் பண்ணியிருப்பார். ஸோ அங்கேருந்து போயிடணும், அங்கேருந்தே ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கணும், தினமும் அந்த பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். ரொம்ப ஒரு ஐக்யூ இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இன்டெலிஜென்டாக இருக்கக்கூடியவங்க வேண்டுமானால் அந்த ஒரு அட்டம்ப்டில் பாஸ் பண்ணலாமே ஒழிய மற்றவர்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே அந்த அதற்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், திட்டங்களை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க தான் முடியும், ஜெயிக்க முடியும். அதுபோன்று தான் அப்போ நாம் வந்து ஒரு எய்ம் வச்சுக்கிட்டோம், இது போகணும் அப்படின்னா அதற்கான ஆயத்த பணிகளில் முழுமையாக இறங்கணும். டெய்லி நித்தம் படிக்கணும், நித்தம் ப்ரிப்பேர் பண்ணணும், புதுசு புதுசான விஷயங்களை நம்ம யோசிக்கணும், அப்பப்போ நடக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவும் பண்ணால் தான் நாம் வந்து வெற்றி என்ற கனியை பறிக்க முடியும், எல்லாம் முடியாது. ஸோ சும்மா வந்து ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எ டே அப்படின்னு சொல்லுவோம், ஒரே நாளில் எதுவுமே வந்துடுறது இல்லை. அப்போது ஜெயிக்கணும் அப்படின்றதா அந்த வெறி இருந்தால் மட்டும் போதாது, நாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை அதை செய்து கொண்டே இருக்கணும், பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும், படித்து கொண்டே இருக்கணும், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நிறையா கொஸ்டின்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நாம் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள்தான் நீங்கள் நல்லா எல்லாரும் வந்து அந்த சிறிய விஷயங்களில் தான் நாம் விட்டுருவோம். ஒரு சின்ன ஓட்டை தான் ஒரு பெரிய டேமையே வந்து என்ன செஞ்சிடும், உடச்சி விட்டுட்டு போயிடும். ஸோ இது போலத்தான் சிறிய விஷயங்களில் வந்து அதிகமான ஒரு கவனம் செலுத்துங்கள். அப்போ தான் வந்து 1 மார்க் 2 மார்க்கில் போகிறது அல்லது நெருக்கி வந்துட்டு தோல்வி அடையுது என்பது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். ஸோ அதற்கான தீர்வு தான் எங்கே நீங்கள் வீக்காக இருக்கீங்க பாருங்கள், அது சைக்காலஜியா ஜிகேயா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எங்கள் கிளாஸ்க்கு வாங்க, இல்லை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கிறாங்க. ஸோ அது பாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய பிளான் எப்படியோ அந்த பிளான் படி போங்க. ஆனால் கடின உழைப்பும் முயற்சி பயிற்சி இது ரெண்டும் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்பதில் அதில் எந்த அளவும் சந்தேகமே இல்லை. டோன்ட் ஸ்டடி ஆர் ப்ரிப்பேர் இன் 11th hour. அந்த கடைசி நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா எடுத்து எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து வச்சு அது பண்ணுறது எப்படி இருக்கும், நல்லா பசியோடு போய் கண்டமானக்கு சாப்பிட்டுட்டோம்னா வயிறு வலி தான் வரும், அங்கே ஒன்றும் பண்ண முடியாது நிச்சயமாக. அதில் ஏதோ 1-2 பேர் வேணால் ஜெயிச்சிருக்கலாம், பட் எல்லாரும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த வெற்றி என்பதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் இதுக்கு முன்னால் எழுதுனதை அனாலிசிஸ் போட்டு பாருங்கள். எந்தெந்த உங்களை சப்ஜெக்டாக இருந்தால் எந்தெந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். சைக்காலஜியாக இருந்தால் அங்கே எங்கே எவ்வளோ வீக்காக இருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடித்து தூக்கிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை அடைய முடியும்.
அதுக்கு இதுதான் தருணம். நீங்கள் வந்து இப்போது நம்ம ஒரு ஒரு பையன் பிறந்துட்டான், கண்டிப்பாக படிப்பான், படிச்சானா அவனுக்கு வந்து வேலை கிடைக்கும், வேலைக்கு போவான், கல்யாணம் முடியும், குழந்தை பிறக்கும், இதெல்லாம் வந்து நாம் நினைத்து கொண்டு கண்டிப்பாக அந்த பாதையை எதிர்நோத்து போய்கிட்டே இருக்கும். இதுதான் வருமா வராதா, டிஆர்பி கூப்பிடுவாங்களா இல்லையா, டெஸ்ட் வருமா, அந்த அவன் சொன்னான், இவன் சொன்னான், அது மாறிடும் இது மாறிடும் என்ற கேள்விகள் உங்களுடைய மனசை சஞ்சலப்படுத்தி கொண்டு உங்களுடைய எய்முக்கு குறுக்க வர்றவங்க இவங்க எல்லாமே. அவன் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து உங்கள் கூட சேர்ந்து இருக்கவராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பார்வை நேர்கொண்ட பார்வையாக வெற்றியை மட்டுமே ஒரு நோக்கி கொண்டதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கனியை நீங்கள் பறிக்க முடியும். ஸோ அதனால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல ப்ரிப்ரேஷன் போடுங்க, எந்த வீக் பாயிண்ட்டோ அதை பிடிங்க. சைக்காலஜியாக நாங்கள் செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் இந்த வாரம், ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அனலிசிஸ் போட்டு படிங்க, நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். எங்களுடைய சேனலில் நிறையா வந்து சைக்காலஜி எப்படி படிக்கணும், அதே மாதிரி காமர்ஸ் எப்படி படிக்கணுங்கிறதுக்கானலாம் போட்டிருக்கோம், போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன் உங்களை கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆயத்தப்படுத்தும் நான் நம்புகிறேன். இதை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனுக்காக காத்துருங்க. நன்றி, வணக்கம்.